ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ நாமினேஷன்னா என்ன, இ நாமினேஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இ நாமினேஷனா என்ன, அதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் ஸோ இந்த இ நாமினேஷன் ஃபைலை வந்து ஃபில் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இ நாமினேஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் கட்டாயம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப்ல இருந்து ஆல்ரெடி கூட ட்வீட் கூட பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இ நாமினேஷனை வந்து ஃபில் பண்ணதே கிடையாது, இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, அதோட லிங்க் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இ நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை பற்றின முழுமையான தகவலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்களோட யூஏஎனை வந்துட்டு லாகின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பாப்பப் அலர்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த இ நாமினேஷன். இ நாமினேஷன் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள் வித் இ சைன், ப்ளீஸ் ஃபைல் தி யுவர் நாமினேஷன் இமீடியட்லி இஃப் நாட் ஃபில் எஸ் எட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நீங்கள் இது வரைக்கும் உங்களோட இ நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருப்போம். ஸோ இப்படி ஸ்கிப் பண்ணுறது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியாது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுது அப்படின்னா, உங்களோட வீட்டில் உள்ளவங்க ஒருத்தர் வந்துட்டு இந்த பிஎஃப் பணத்தை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் இந்த இ நாமினேஷனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதே வந்து புரியும். ஸோ அது வரைக்கும் வந்து இ நாமினேஷன் தானே, அது அப்புறமா பண்ணிக்கலாம், ஸோ நம்ம வந்துட்டு அப்படி இறந்துரவா போகிறோம், இல்லை நம்ம வந்துட்டு அப்புறமா கிளைம் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே எதுக்கு நமக்கு இந்த இ நாமினேஷன், நம்ம மட்டும் தானே ஈஸியானவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக வந்து யாருமே வந்து இந்த இ நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணாமல் போயிடுறாங்க. ஸோ இந்த இ நாமினேஷன் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஃப்யூச்சரில் எப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து இவ்வளோ வருஷம் வரைக்கும் உயிரோடு இருப்போம் அப்படிங்கிறதுக்கும் எந்த கேரண்டியுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த இ நாமினேஷனை நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு போகிறதுனால வந்துட்டு நமக்கு ஒரு பைசா கூட வந்துட்டு செலவாக போகிறதும் கிடையாது, நம்மளே தான் வந்து ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் உள்ள உங்களோட ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, உங்களோட பிரதர், சிஸ்டர், உங்களோட சன் ஆர் டாட்டர், யாராவது ஒருத்தரை வந்துட்டு இ நாமினேட்டராக வந்து ஃபைல் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்படி பண்ணி வைக்கும்போது ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அந்த இ நாமினேட்டரோட அவங்களோட ப்ரொஃபைலை வச்சு லாகின் பண்ணி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடிஎல்ஐ அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 2.5 lakh இருந்து அதிகபட்சமாக 7 lakh வரைக்கும் நம்மளால் வந்து அதில் வந்து இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இ நாமினேஷன் ஃபைல் பண்ணாமல் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட வீட்டில் உள்ளவங்க வந்துட்டு இந்த பணத்தை கிளைம் பண்ணுறதுக்கு பிஎஃப் ஆஃபீஸுக்கு நடையோ நடையாக நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட வியூவர்ஸ் கூட எனக்கு ஒருத்தர் வந்துட்டு அவங்களோட மாமாவோட அக்கௌண்ட் ஒன்று எனக்கு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இந்த கொரோனா டைமில். ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து பிஎஃப் பணத்தை வந்து கிளைம் பண்ணி எடுக்கணும், அதை வந்துட்டு டெத்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ அவருமே என்ன தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணவே இல்லை, இ நாமினேஷனை ஃபைல் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் இவங்க தான் வந்து மேனுவலாக இ நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி இ நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்களும் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இ நாமினேஷன் ஃபைல் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இ நாமினேஷன் ஃபைல் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விபத்து இல்லை நோயினால் வந்து தாக்கப்பட்டு நீங்கள் வந்து இறந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இ நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க, அவங்களோட டீட்டெயில் வச்சு ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க வந்து டெத்து கிளைமில் வந்துட்டு அவங்களோட ஐடியை வச்சு லாகின் பண்ணால் அது லாகினே ஆகாது. நான் வந்து அவர்கிட்ட ஐடியா வாங்கி கிட்டத்தட்ட 2 months ஆகுது, இது வரைக்கும் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இது வரைக்கும் லாகினே ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க இ நாமினேஷனே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அந்த ஐடியை. அவங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி உள்ளே லாகின் பண்ண ட்ரை பண்ணால் அக்கௌண்ட் ஃபவுண்டுன்னு தான் வருதே தவிர உள்ளே லாகினே ஆக மாட்டேங்குது. இதே இது நீங்கள் வந்து ப்ரீவியஸாக இது மாதிரி இ நாமினேஷன் ஃபைல் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். ஸோ அப்படி ஈஸியாக லாகின் ஆகும்போது ஆன்லைனில் எந்த ஒரு கிளைம் ஃபார்மையும் கிளைம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. இதே இது நீங்கள் வந்து பிஎஃப் ஆஃபீஸுக்கு போனீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கொரோனா சுச்சுவேஷனில் பிஎஃப் ஆஃபீஸில் யாரையுமே நேரில் பார்க்க மாட்டாங்க, ஒன்று. நெக்ஸ்ட்டு நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸுக்கு நடையோ நடன் நடக்கணும், யாருமே உங்களுக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, எந்த பிஎஃப் ஆஃபீஸ்லையும் யாரையும் ஒழுங்காக மதிக்கவும் மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களால் ஏதாவது ஒரு டவுட்னா கூட கேட்க முடியாது. ஸோ அவங்க எந்த ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அந்த ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அவங்க ஒரு ஃபார்மை கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விவசாயி ஒரு 2-3 பேர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் எந்த கரெக்ஷனுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறத
அதை கேட்காமே ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன எனக்கு தேவைங்கிறத யாரும் கேட்கறதும் கிடையாது, அங்கே எவனும் நம்மளை மதிக்கிறதும் கிடையாது அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டியே இதுதான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கேயுமே அலையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஈஸியாக அவங்க வந்து டெத் கிளைம் மூலமாக உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா பணத்தையுமே ஈஸியாக வந்து வித்ட்ராவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்புறம் வந்துட்டு அதிலோட பாஸ்புக் அப்படி இல்லைனா செக்லீஃப் இருந்ததுனாலே போதும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெத் கிளைம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உயிரோடு இருக்கும்போதே இந்த இ நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டெத் கிளைம் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸி. உங்களோட ஐடி மட்டும் லாகின் ஆயிடுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படியும் உங்களோட பணத்தை வந்து எடுத்துடலாம். பட்டு இதில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இ நாமினேஷன் ஃபைல் பண்ணால் இது வந்து லாகினே ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸுக்கு போய் தான் இதை கிளைம் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10D அப்புறம் வந்து 20 அப்புறம் வந்துட்டு ஃபார்ம் 5YF, இது வந்து இன்சூரன்ஸ் ஃபார்ம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஆன்லைனில் வந்து கிளைம் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு 1 மந்த்துக்குள்ளே அமௌண்ட் வந்து செட்டிலும் ஆயிரும். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேமிலிக்கு நம்மளோட பணம் போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஸோ அதனால் நான் எதுக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. நீங்கள் மினிமம் ஒரு கம்பெனியில் 1 இயருக்கு ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த இ நாமினேஷன் ஃபைலை வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. 1 இயருக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த 5YF அப்படிங்கிற இந்த ஃபார்மை வந்து கிளைம் பண்ண முடியும். இந்த இன்சூரன்ஸ் ஃபார்மை கிளைம் பண்ணணும்னா கண்டிப்பாக 1 இயருக்கு மேலே வந்து தேவைப்படும். ஸோ 1 இயருக்கு கீழே உள்ளவங்க வந்துட்டு ஃபைல் பண்ண தேவை இல்லையா அப்படின்னா அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, அது வந்து உங்களோட பணம், அந்த பணம் வந்து வீணாக கவர்மெண்ட்டுக்கு தான் போக போகுது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு இ நாமினேட்டரை ஃபைல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐடியை வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த இ நாமினேட்டர் மூலமாக வந்து லாகின் பண்ணி அவங்க வந்து அந்த பணத்தை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து பேஸ் பண்ணிவிட்டு 2-3 பேருக்கு டெத் கிளைம் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணும்போது, ஸோ அவங்க எல்லாருமே பண்ணியிருக்க ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஒருத்தர் இ நாமினேஷன் ஃபைல் பண்ணல, ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் இறந்ததுக்கப்புறம் இ நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு, ஸோ அப்பவும் கிளைம் பண்ண முடியலை. ஸோ இப்போ இ நாமினேஷன் ஃபைல் பண்ணாமல் இறந்து போன ஒருத்தரோட அக்கௌண்ட்டிலேருந்து நம்ம பணத்தை கிளைம் பண்ண முடியும். அவரோட ஐடியே லாகின் பண்ணி அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வித்ட்ரா பண்ணலாம். இதனால் யார் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணுறாருல அவருக்கு தான் லாஸ், அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் கம்பெனியில் கரண்டில் ஒர்க்கிங்கில் இருந்திருக்கார் அப்படின்னா இந்த டெத் கிளைம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பெனிஃபிட். ஸோ இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயருக்கு மேலே மினிமம் ஒர்க் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 2.5 லேக் செட்டில்மெண்ட் கிடைக்கும். இதே இது நீங்கள் வந்துட்டு அந்த இ நாமினேஷன் ஃபைல் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து அவரோட ஐடியில் போய் லாகின் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 19 அப்புறம் வந்துட்டு 10C இந்த 2 அமௌண்ட்டையும் நீ உங்களால் கிளைம் பண்ணி எடுக்க முடியும். அதில் எந்த ப்ராப்ளமும் வர வாய்ப்பு இல்லை. அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத பிஎஃப் ஆஃபீஸில் தெரிஞ்சால் மட்டும்தான் அவரோட ஐடியை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அது தெரியாத வரைக்கும் அவங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணணும் பண்ணிக்கலாம். பட் அது நமக்கு தான் வந்து பெரிய லாஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து டெத் கிளைம் பண்ணுறது. டெத் கிளைம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5YF அப்படிங்கிற இந்த இன்சூரன்ஸ் ஃபார்மும் சேர்த்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 3.5 லேக்குக்கு மேலே தான் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட மந்த்லி வேஜஸ் எவ்வளோவோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதிகபட்சமாக 7 லேக் வரைக்கும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் வந்துட்டு சும்மா போகிறதுக்கு உங்களோட வீட்டில் உள்ள ஒருத்தரவாதோ அதை வந்து அனுபவிச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த பணம் உங்களோட ஃபேமிலியில் ஒரு மெம்பருக்கு வந்து செட்டில் ஆகணும், போய் சேரணும், ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஃபினான்சியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இ நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணுங்கள். இ நாமினேஷன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஒன்று மொபைலில் பண்ணலாம். மொபைலில் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் குரோமை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். சிஸ்டத்துலையோ கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லையோ நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் குரோம் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ட்ரபிள் பண்ணும். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் இ நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரீலோட் ஆகிட்டே இருக்கும், அப்லோட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபயர் பாக்ஸ் அப்படிங்கிற ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர் மூலமாக நீங்கள் வந்து இ நாமினேஷன் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு ஈஸியாக ஃபைல் ஆகும். எல்லா விதமான ப்ராப்ளமும் அதில் வந்து ஈஸியாக சால்வ் ஆகும். ஸோ நீங்கள் கூகுள் குரோமை ட்ரை பண்ணாதீங்க. சிஸ்டம் லேப்டாப்பை யூஸ் பண்ணுறவங்க கூகுள் குரோமை ட்ரை பண்ணி இ நாமினேஷன் ஃபைல் பண்ணாதீங்க. ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணி அது மூலமாக ஃபைல் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ஃபைல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இ நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பொறுமையாக உங்களோட இ நாமினேஷனை ஃபைல் பண்ணுங்கள். இ நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது டேட்டாஸை கரெக்டாக கொடுங்க. நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அவங்களோட ரிலேஷன்ஷிப், அப்புறம் அவங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே, ஆதார் கார்டு
கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பர்சன்கிட்ட சொல்லவும் செய்யுங்க, இனிமேல் நான் உன்னோட வந்து இ நாமினேஷனாக ஃபைல் பண்ணியிருக்கேன், உன்னோட ஆதார் கார்டில் எந்த சேஞ்சஸும் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. அப்படி அவங்க சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் வந்துட்டு டெத் கிளைமில் லாகின் பண்ணும்போது ட்ரபிள் பண்ணும். ஸோ உங்களோட யூஏஎன் கொடுத்துருப்பீங்க, ஆதார் நம்பர் கொடுத்துருப்பீங்க, நேம் டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உள்ள ஆட் பண்ணதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து லாகின் பண்ண முடியாது, இதுலேயுமே ட்ரபிள் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு இ நாமினேஷன் யாரை கொடுக்குறீங்களோ அவங்ககிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி, ஸோ அவங்களோட ஆதார் கார்டில் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கும் சேஃபு, அவங்க ஃப்யூச்சரில் கிளைம் பண்ண போகிற அவங்களுக்கும் வந்து ஒரு சேஃபாக இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா பிரச்சனை இல்லை, அப்படி ஏதாவது ஒன்று ஆகும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் இது மாதிரி ஒரு 2-3 பேருக்கு மேலே இதே பிரச்சனையினால் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. இ நாமினேஷன் ஃபைல் பண்ணல. சோ பிஎஃப் ஆஃபீஸ்ல இருந்து ஃபார்ம் வாங்கிட்டு வந்து அதை எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வேற சொல்லி சொன்னாங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இ நாமினேஷன் அப்படிங்கிற இந்த ஒரே ப்ராப்ளம் தான். இதை பண்ணாததுனால தான் நமக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை. ஒவ்வொரு டைமும் நீங்க உங்களோட யூஏன் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து நிற்கும்
செஞ்சு இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆடியோவாவோ இல்லை வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாவோ பார்க்காம இது வந்து உங்களோட லைஃப் பிரச்சனை. ஸோ அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட இந்த இ நாமினேட்டர் யாரையா ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பணத்தை வந்து வீணாக போக விடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.